வணக்கம். இப்போ ஏதோ ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, விவேக் ஆத்ரேயா அவரோட டைரெக்ஷனில் நானி, பிரியங்கா மோகன், எஸ் ஜே சூர்யா, முரளி சர்மா மற்றும் பலர் நடித்த ஒரு ஆக்ஷன் திரைப்படம். ஓகேங்களா, இது என்ன கதை அப்படின்னா, நானி வந்து சின்ன வயசுலேருந்து எதுக்கு எடுத்தாலும் அதிகம் கோவப்படுறவர். அது நியாயமான கோபமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அதிகமான ஆக்ரோஷம் இருக்கிறதுனால அவங்க அம்மா வந்து ஒரு இது சொல்லுவாங்க. அது என்னென்னா, வாரம் ஃபுல்லாக அமைதியாக இரு, அதை நோட் பண்ணிக்க, சனிக்கிழமானால் அதில் எது ரொம்ப இதாக இருக்கோ நியாயமாகப்படுதோ அதுக்கானதை நீ தட்டி கேட்கலாம், சண்டை போடலாம், அந்த அதுதான் விஷயம், வாரம் ஒரு தடவை தான் பண்ணும் அப்படின்ட்டு சத்தியம் வாங்கிடுறாங்க. இதில் வந்து எஸ் ஜே சூர்யா எப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற ஒரு கேரக்டர். போலீஸு அவர் வில்லேஜில் யாரை நினச்சா யாரை வேணாலும் கூட்டு வந்து அடிப்பார், அப்படி ஒரு கேரக்டர். பிரியங்கா மோகன் அவங்களும் போலீஸாக தான் வராங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் ஒரு லிங்க் ஒன்று வருது. பிரியங்கா மோகன் இவர் நானிக்கு தெரிஞ்சுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லிங்க்கில் வருது, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன ஆச்சு, அதாவது ரெண்டு கோவக்காரங்களுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை, இதில் எப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஃபுல் படத்தோட கதை. ஓகேங்களா, ஓகே. இதில் ப்ளஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர்த்தோட நடிப்பு, நானியாக இருக்கட்டும் எஸ் ஜே சூர்யாவாக இருக்கட்டும், ஸ்க்ரீனை வந்து பயங்கரமாக ஹோல்ட் பண்ணுறாங்க. டோட்டலாகவே ரெண்டு பேரும் தான் கம்ப்ளீட்டு இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது முரளி சாமாவாக இருக்கட்டும், மற்ற கேரக்டரையும் பிரியங்கா மோகனாக கூட இருக்கட்டும், அந்தளவுக்கு ஒன்றும் எஃபெக்டிவாக அவங்களுக்கான ரைட்டிங் இல்லை. அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகே, இவங்க ரெண்டு பேர்த்துக்கான நடிப்பு வந்து பயங்கர ப்ளஸ்ஸு. எஸ்பெஷலி எப்பயும் போல் எஸ் ஜே சூர்யாவை சொல்லவே வேணாம், அது நக்கலாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், நடக்கிற விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமான ஃபோர்ஸாக தான் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இன்டர்வல் பிளாக்கு, அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக, செகண்ட் ஹாஃபோட ஃபஸ்ட் ஹாஃப் இன்னும் நல்லாவே இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இதோட ரைட்டிங் சொல்லணும். நல்ல ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்கு நல்ல ஒரு ரைட்டிங்கு கண்டிப்பாக, அது இந்த கான்செப்டை வந்து கொஞ்சம் பண்ணது, நான் கொண்டு போன விதமும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, வேறு என்ன சொல்லணும்ட்டா, இன்னும் கொஞ்சம் அது காமெடியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து என்கேஜிங்காகவும் கொண்டு போச்சு. ஸோ சின்ன சின்ன காமெடிகள் அதை வந்து என்கேஜிங்காக கொண்டு போச்சு. நடித்த மற்ற சின்ன சின்ன கேரக்டரை வந்து எல்லாமே நல்லா நடித்தாங்க. ஸோ இது எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஸ்டண்ட்டு அதை சொல்ல மறந்துங்க, ஸ்டண்ட்டு விஷயமாக இருக்கட்டும், அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதை பில்டப் அதை கொண்டு போகிற அந்த அதை க்ரியேட் பண்ணுற விதமும், இவர் அந்த வரைஞ்சி வைக்கிறது. ஸோ நீங்கள் பாருங்கள், புரியும் உங்களுக்கு வந்து இதை மாவீரனை சொல்லலாம், அதை சொல்லலாம், இதை சொல்லலாம், எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கலாம், பட் அதெல்லாம் வேணாம், எதுவுமே வேணாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த படத்தை பாருங்கள், அது வந்து உங்களுக்கு புரியும். அந்த அதை வரைஞ்சி வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாருல்ல, அதுவுமே அந்த அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுற அதுவும் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு, ஸ்டண்ட்டுக்கான விஷயம். மைனஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னோம்னா, படம் ரொம்ப பெருசுங்கிறது தான் பிரச்சனையே. ஒரு சில பேர்த்துக்கு இந்த ஆக்ஷன் படம் விரும்பிகளுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தோணாது. எனக்கு அதே மாதிரி பாட்டுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு, என்னோடய ஃபீல் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டைமிங் ட்ரிம் பண்ணிருக்கலாம். இந்த படம் வந்து பெரிய படங்கிறதுனால அங்கங்கே கண்டிப்பாக லேக் அடிக்குது. ஓகேங்களா, லேக் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக லேக் இருக்குது. அது ஒரு சில பேர்த்துக்கு அதுவுமே இல்லாமல் இருக்கலாம், பட் எனக்கு இருந்துச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 20 நிமிஷம் படமே குறைச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு 2 மணி நேரம் 25 நிமிஷம் அல்லது 2 மணி நேரம் 30 நிமிஷம் படம் கொடுத்துருந்தால் இந்த படம் இன்னும் தாறுமாறாக வந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் இது தான், நான் இப்போயும் சொல்கிறது தான், இது என்னோடய கருத்து. நீங்கள் படம் பார்த்து முடிவு பண்ணுங்கள். இது சூர்யா சாட்டர்டே, ஃபஸ்ட்டில் சொல்லாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் படத்து பேரை. ஸோ இங்கே பயங்கரமான மழை இடி எல்லாம் நடந்துகிட்ருக்கு, அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, படம் பாருங்கள். ஒரு சில பேர்த்துக்கு நான் சொல்கிறத விட நல்லாவே பிடிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆவரேஜ்னு சொல்ல மாட்டேன், எவ்வளோ ஆவரேஜ் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னால் பெரிய பெரிய மைனஸ்லாம் பெருசாக கண்டுலாம் பிடிக்க முடியல. எனக்கு வந்து நீட்டாக டைம் போச்சு, நீட்டாகவே ஒரு ஒரு கமர்ஷியல் படத்துக்கு நீட்டாகவே டைம் போச்சு. அது எஸ் ஜே சூர்யாவெலாம் சொல்லவே தேவையில்ல, தாறுமாறாக பண்ணியிருந்தார். எனக்கு பிடிச்சிருந்துச்சி என்னை பொறுத்த வரைக்கும் படம். ஓகேங்களா, நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். நான் எப்பயும் சொல்கிறது தான், அவங்கவுங்க பார்த்து முடிவு பண்ணணும். ரிவ்யூன்றது ஜஸ்ட் ஒரு வியூ தான். ஓகேங்களா, நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் பாட்டு போய் படத்தை பாருங்கள், படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மாதிரி இருந்தோம்னா. நன்றி, வணக்கம், பாய்.